நடிகர் அருண் விஜய் ஹீரோவாக நடித்த திரைப்படங்களின் பட்டியலும் அந்த படம் அவருக்கு வெற்றி கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் அருண் விஜய் தமிழ் சினிமாவில் அறிமுகமானது 1995 முறைமாப்பிள்ளை திரைப்படத்தில் தான். இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணது சுந்தர்சி அவர்கள். பாக்ஸ் ஆஃபீஸில் முறைமாப்பிள்ளை ஃப்ளாப். அடுத்து இரண்டாவது திரைப்படம் பிரியம். பாண்டியன் அவர்கள் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணார். இந்த படம் வெளியான ஆண்டு 1996 பாக்ஸ் ஆஃபீஸில் பிரியம் ஹிட். அடுத்து 1997 இவருக்கு இரண்டு திரைப்படங்கள் வெளியானது. காத்திருந்த காதல், கங்கா கௌரி. இதில் காத்திருந்த காதல் விஜயேஸ்வரன் என்பவர் டேரக்ஷன் பண்ணார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்து வெளியான கங்கா கௌரி படத்தை மாதேஸ்வரன் அவர்கள் டேரக்ஷன் பண்ணார். கங்கா கௌரி பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான வெற்றி. 1998 துள்ளி திறந்த காலம் திரைப்படம் இவருக்கு வெளியானது. இந்த படத்தை பாலசேகரன் என்பவர் டேரக்ஷன் பண்ணார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட். 2000 இவருக்கு இரண்டு திரைப்படங்கள் வெளியானது. அதில் முதலாவது கண்ணால் பேசவா, அன்புடன் இந்த இரண்டு திரைப்படங்களும் இவருக்கு தோல்வி படமாகத்தான் அமைந்தது. ஆண்டவர் பூமி 2001 வெளியான இந்த படத்தை சேரன் அவர்கள் டேரக்ஷன் பண்ணார். ராஜ்கரன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணார். பாக்ஸ் ஆஃபீஸில் பாண்டவர் பூமி சூப்பர் ஹிட். அடுத்து 2002 எஸ்எஸ்சி அவர்கள் டேரக்ஷனில் முத்தம் திரைப்படம் இவருக்கு வெளியானது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். 2003 இயற்கை. எஸ்பி ஜெகநாதன் அவர்கள் டேரக்ஷனில் வெளியான இந்த படத்தில் ஷாம் அருண் விஜய் இணைந்து நடிச்சிருந்தாங்க. இயற்கை பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட். அடுத்து 2004 ஜனனம் திரைப்படம் இவருக்கு வெளியானது. இந்த படத்தை ரமேஷ் செல்வம் என்பவர் டேரக்ஷன் பண்ணார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்து 2007 இவருக்கு தவம் திரைப்படம் வெளியானது. இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் தான். 2008 வேதா திரைப்படம் இவருக்கு வெளியானது. படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் தான். அடுத்து 2009 இவருக்கு மலைமலை என்ற திரைப்படம் வெளியானது. இந்த படத்தை வெங்கடேஷ் டேரக்ஷன் பண்ணார். மலைமலை பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட். அடுத்து 2010 அருண் விஜய்க்கு இரண்டு திரைப்படம் வெளியானது. முதலில் துணிச்சல். இந்த படத்தை மஜித் அவர்கள் டேரக்ஷன் பண்ணார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்து வெளியான மாஞ்சாவேலு திரைப்படத்தை வெங்கடேஷ் அவர்கள் டேரக்ஷன் பண்ணார். மாஞ்சாவேலு பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான வெற்றி பெற்றது. 2012 அருண் விஜய்க்கு தடையற தாக்க திரைப்படம் வெளியானது. மகிழ் திருமேனி இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணார். தடையற தாக்க பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். இந்த படத்துக்கு பிறகு 2015 என்ன இருந்தால் படத்தில் அஜித்துக்கு உள்ளனாக நடித்தார். இந்த படத்தை கௌதம் மேனன் அவர்கள் டேரக்ஷன் பண்ணார். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட். அடுத்து 2017 இவருக்கு குற்றம் 23 திரைப்படம் வெளியானது. இந்த படத்தை அறிவழகன் என்பவர் டேரக்ஷன் பண்ணார். பாக்ஸ் ஆஃபீஸில் குற்றம் 23 ஹிட். அடுத்து 2018 மணிரத்னம் அவர்கள் டேரக்ஷனில் செக்கச்சி வந்த வானம் திரைப்படம் இவருக்கு வெளியானது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணார். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட். 2019 இவருக்கு இரண்டு திரைப்படங்கள் வெளியானது. ஒன்று தடம். மகிழ் திருமேனி அவர்கள் டேரக்ஷனில் இந்த திரைப்படம் வெளியானது. பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து சுஜித் அவர்கள் டேரக்ஷனில் சகோ திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் பிரபாஸ் தான் ஹீரோ. அருண் விஜய் ஒரு முக்கியமான ரோல் பண்ணார். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப். இந்த படத்துக்கு பிறகு 2020 இவருக்கு மாஃபியா சாப்டர் 1 இந்த படத்தை கார்த்திக் நரேன் அவர்கள் டேரக்ஷன் பண்ணார். மாஃபியா ஆவரேஜ். இதுதான் அருண் விஜய்க்கு கடைசியாக வெளியான திரைப்படம். அடுத்து இவருக்கு வாடில், சினம், அக்னி சிறகுகள், பாக்ஸர். இந்த படங்கள் எல்லாம் அருண் விஜய்க்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இவர் நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த திரைப்படங்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள சூப்பர் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.